ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாஸ்ரீயர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷன் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் நடக்கும். காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2024, 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ். டோட்டல் மார்க் வந்து பார்த்தோன்னா 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் உடைய கொஸ்டின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ சரியான விடையினை தேர்ந்தெடுத்துக்க 15 1 மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு 5 இருக்குது, பொறுத்துக வந்து பார்த்தோன்னா ஒரு 5 இருக்குது, சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காரணம் குறிப்பிடுத்த வரைக்கும் தீப்பாறை எரிமலை பகுதியில் காணப்படுகிறது, உயரம் அதிகரிக்கும் போது வெப்பம் குறைகிறது, நீர் புகாத இடங்களில் நீரின் ஊடுருவல் குறைவாக உள்ளது, அதே மாதிரி உருமாறிய பாறைகள் மற்றும் படிவு பாறைகள், காலநிலை மற்றும் வானநிலை, அதே மாதிரி கோள் காற்று மற்றும் பருவ காற்று, மண்வள பாதுகாப்பு மற்றும் மண் அரிப்பு. நெக்ஸ்ட் வந்து 10x20, இதில் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய வர்த்தக மையங்களை குறிப்பிடு, இருட்டறை துயர சம்பவம் பற்றி சிறுகுறிப்பு வரைய. நெக்ஸ்ட் வந்து 1857 புரட்சிக்கான உடனடி காரணம் நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகிறது, நீர் சுழற்சி, உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 4 பெருநகரங்களை பட்டியலிடு, மாநில சட்டமன்றத்தின் 2 அவைகளின் பெயர்களை எழுது, குடியுரிமை வகைகளை குறிப்பிடு, பண்டமாற்று முறை என்றால் என்ன முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க் கொடுத்துருக்கு, 5x5 25, இதில் கிடையாது எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடுக, நிலையான நிலவரி திட்டத்தின் நிறைகள் குறைகள் விவாதிக்க, 1857 புரட்சியின் தோல்விக்கான காரணம், மண்ணெடுக்கு பற்றி குறிப்பு விவரிக்கவும், நகரமயமாக்கலால் ஏற்படும் சவால்களை ஆராய்க, மலைப்புழுவின் பல வகைகளை வரி, முதலமைச்சர் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை வரி, பண்டமாற்று முறையின் தீமை மற்றும் நன்மைகள், ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது, மேப் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.